ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ப்ரூனிங் பற்றி பார்க்கலாம். ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக உங்கள் செடிக்கு சூப்பரான ஒரு மேஜிக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னோட இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ட். இந்த பிளான்ட் என்னோடய சேட்டை நர்சரியிலேருந்து 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா யூனிக்கான ஒரு கலர், நல்லா அழகாக இருந்தது. மோஸ்ட்லி நான் ஹைபிஸ்கஸ்லாம் வாங்கினது கிடையாது, ரோசஸ் தான் வாங்குவேன். ஆனால் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தனால சேட்டை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் கம்ப்ளீட்டாக இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து ப்ரூன் பண்ணி விட்டாச்சு. ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு. கூடவே ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் மொட்டும் இருக்குது. அப்போது ப்ரூனிங் பண்ணுனா நம்ம பிளான்ட்டு நல்லா புஷியாகவும் நிறைய பட்ஸ் வைக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய காய் காய்க்கிறதுக்கு ப்ரூனிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கார்டனிங் பண்ணும்போது நோட் பண்ணால் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஹைபிஸ்கஸ் பிளான்ட், ரோஸ் பிளான்ட்டெல்லாம் வந்து மெயினாக வாடி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபேக் டிசீஸாக தான் இருக்கும். டைபேக் டிசீஸ் அப்படின்னா நம்மளோட பிளான்ட் வந்துட்டு பிளான்ட்டில் எதனா ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்டிங்கில் வாட ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக டோட்டல் பிளான்ட்டுமே வாடி இறந்து போயிடும். அந்த மாதிரி டைபேக் டிசீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ப்ரூனிங் வந்துட்டு காப்பாற்றும். நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி எதனா ஒரு பிரான்ச் வந்து வாடுறதை பார்த்தீங்க அப்படின்னா அதை உடனே இம்மீடியட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். உங்கள் பிளான்ஸை ப்ரூன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் தான். இல்லைனா வந்துட்டு கோல்டான டைமில் நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடாது. அந்த மாதிரி இன்கேஸ் மற்ற டைமில் நீங்கள் வந்துட்டு ப்ரூன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டால் போதும். நான் எப்போவுமே என்னோடய பிளான்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருந்தது இல்லைனா ஃப்ளார்ஸ் வந்து அதிகமாக வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விட்டுவேன். ப்ரூன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய ஃப்ளார்ஸ் நிறைய வெஜிடபிளோட வளர ஆரம்பிச்சிடும்.